வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு ரேஷன் கடையில் புதிய உத்தரவு மக்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு போன வாரத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க வயது முதிர்ந்தவங்க அடுத்தது ஊனமுற்றர் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரேஷன் கடைக்கு வந்து அவங்களே போயிட்டு அவங்க வந்து பொருள் வாங்குறதுக்கு பதிலாக மற்றவங்களும் வந்து போய்க்கலாம் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அது மூலமாக மற்றவங்க வந்து அவங்களால வந்து முடியலை அப்படின்னாலும் மற்றவங்க போய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இப்போ முது முக்கியமாக இன்னொரு அறிவு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் ரேஷன் கடையில் சோப்பு உப்பு டீ தூள் உள்ளிட்ட பொது விநியோக திட்டத்தை சாராத பொ பொருட்களை வாங்கி சொல்லி மக்களை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா உப்பு சோப்பு டீ தூள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அது மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரேஷன் கடைகளுக்கு வர முடியாத முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை ரேஷன் கடைக்கு அனுப்பி பொருட்களை பெறக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் ஆனால் இந்த உத்தரவை நியாய விலை கடை ஊழியர்கள் யாரும் சரியாக பின்பற்றுவதில்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மூலமாக பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான படிவத்தை வந்து ரேஷன் கடைகளில் பெற்று பூர்த்தி செஞ்சு அவர்களிடம் பொருட்களை வாங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் பொது விநியோக திட்டத்தை சாராத கட்டுப்பாடற்ற பொருட்கள் எக்காரணத்தை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி வந்து விநியோக விநியோகம் செய்யக்கூடாது அப்படின்னோ அந்த பொருட்களை ரேஷன் அட்டைதாரர்கள் தாமாக முன்வந்து பெற விரும்பினால் மட்டுமே கொடுக்கணும் அப்படினோ அதனை விநியோகம் போது அவற்றுக்கு என தனியே கடை நடத்தும் நிறுவனத்தின் முறையான ரசீது வழங்கப்பட வேண்டும் அப்படினோ ஏனென்றால் இந்த பொருட்கள் பொது விநியோக திட்டத்தில் வந்து அடங்காது அதனால் மென்பொருள் படி பொது விநியோகத்தில் குறுஞ்செய்தியில் இணைப்பதற்கு வழிவகை இல்லை எனவே ரசீது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த வயது முதிர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அடுத்தது அவங்களால வந்து முடியல அப்படின்னாலும் அந்த பொது விநியோக திட்டத்துக்கு வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்கள சார்ந்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னும் ஸோ இது மாதிரியான டீ தூள் ஆகட்டும் அடுத்தது சோப்பு உப்பு ஸோ இது மாதிரியான இதை பொருட்களெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரியான அப்டேட்டை நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க